பாஸ் ரைடிங் இம்ப்ரூவ்ஸ் த்ரீ சீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது கம்யூனிகேஷன், கான்ஃபிடென்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், இது மூணு வந்து எல்லாத்தோடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும் பட்சத்தில் அவங்க ஈஸியெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்பின்னு சொல்கிறோம். இந்த டிஎஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன சூழ்நிலையில் என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ஹார்ஸ் ரைட் பண்ணுறதுனால நமக்கு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோசியலைசேஷன். ஸோ ஹார்ஸ் ரைடிங் மூலயமா நம்ம வந்து சோசியலைஸ் ஆகிறோம். ப்ராப்ளம் சால்விங், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ணுறோங்கிற கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்னஸ். ஹார்னஸ்னால் குதிரைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட பிரைடலு, சேடலு, ஹார்ஸ்க்கான ஷூஸு, அப்புறம் வந்து கார்க் வண்டி, குதிரைக்கான வண்டி சாரட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரைடிங் ஷூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம போட்டுட்ருக்கோம் ரைடர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி கிட்ஸும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ், ஹார்ஸ்க்கு தேவையான டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்ம தான் வந்து ஹார்ஸ் மில்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஹார்ஸ்க்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். இது வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸு. சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். கிட்ஸ், அடல்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹார்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, ஒரு ஒரு ஹார்ஸ் வந்து இப்போ தான் ஒயில்டாக இருக்குது, அதை வந்து ட்ரெயின் பண்ணோம், டர்ன் பண்ணோம், அந்த ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ஹார்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், யாருக்கும் குதிரை வேணும் அப்புறம் அப்படி அவங்களை வாங்கின குதிரை விற்கணும்னாலும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ரெண்டல் ஃபார் ஆல் அக்கேஷன்ஸ். ஸோ ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, ஒரு வெட்டிங் இருக்குது, ஏதோ ஒரு சோசியல் ஈவெண்ட் இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்ம ஹார்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு அங்கே கொண்டு வந்து ரெண்டாவது கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ஹார்ஸ் ஸ்கூல், எப்படி நீங்கள் ரைடிங் ஸ்கூல் பண்ணணும் அப்படின்னு ஃப்ரான்ச்சைசிஸ் ஆளுவோம் தமிழ்நாடு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்கூல் செட்டப் பண்ணணும்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸ்டெட் ஃபார்ம் ஹார்ஸ் ப்ரீடிங் கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கோம். எப்படி வந்து ஒரு ஹார்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஸ்டெட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் சர்வீசஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதனால் குதிரை இறக்குது, இன்றைக்கி ஒரு நாளைக்கு எப்படியும் நம்ம 4-5 ஃபோன்ஸ் ஆச்சு வந்துடும். அதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் ஓவர் தி ஃபோனில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குதிரைங்க வந்து இறக்கு விதத்தை குறைக்கிறதுக்கு. அப்புறம் ஹாஸ்டல்ஸ் அண்டு டே கேர் சென்டர்ஸ், வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட நம்ம ஸ்கூலில் வந்து அவங்களுடைய ஹாஸ்டல் வந்து போர்டிங்க்கு விட்டுட்டு போகலாம், அதுவும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 இயர்ஸ்க்குள்ளே 2 times வந்து சன் நியூஸில் வந்திருக்கோம், நம்மளை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல்ஸில் வந்து 2 times தினமலரில் செப்பரேட்டாக நம்மளை பற்றி ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. பசுமை விஞ்ஞானில் 2 times வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் வேரியஸ் நியூஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி JTV, புது யுகம், தந்தி டிவி, இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்துருக்கு. ஸோ டூ விசிட் அவர் சேவ் நேட்டிவ் ஹார்சஸ் சப் யூடியூப் சேனல் போய் பாருங்கள். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து XXX ஹார்ஸ்மேன்ஷிப் இருக்குது, சேவ் நேட்டிவ் ஹார்சஸோட பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அப்புறம் ரீசெண்டாக வந்து நம்ம வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங் பேஷன்ட்லி.